ஹாய் குட்டீஸ், ஹாய். நான் உங்க ஜானி பேசுறேன். இன்னைக்கு ஒரு அருமையான கதையோட வந்திருக்கேன். கதையை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஒரு ஃபுட்பால்குள்ள பேய் எப்படி வந்ததுங்கிற கதையை தான் சொல்ல போறேன். ராகவா அப்படிங்கிற ஒரு பையன், அவனுக்கு ஒரு இளைஞனவன். அவனுக்கு எப்பயுமே ஃபுட்பால் விளையாடுறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃபுட்பால் விளையாடுறது அப்படின்னா என்னன்னு தெரியும், காலால் உதச்சி விளையாடுறது. அது மேலே ரொம்ப பிரியம், ரொம்ப நல்லா விளையாடுவான், ரொம்ப நல்ல டேலண்ட்டும் கூட. ஆனால் கொஞ்சம் பயந்தாங்கோலி. என்ன காரணம்னா, நைட் ஆனால் வீட்டுக்கு வந்துடுவான், பகல் நேரத்தில் மட்டும் தான் எங்கனாலும் சுற்றுவான். நைட்டு 7 மணி 8 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவான். என்ன காரணம்னா, அவனுக்கு பேய் இல்லை வேறு இருட்டு இதெல்லாமே பயம். அதனால் அவன் ஒரு பயந்தாங்கோலி அப்படிங்கிறத வெளிக்காட்டிக்காமல் நைட் 8 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவான். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் அவன் ஒரு நாள் ஃபுட்பால் விளையாடுறதுக்கு வேற ஒரு கிரவுண்டுக்கு போகிறான். கிரவுண்டே கிடைக்கல அப்படிங்கிறதால வேற ஒரு கிரவுண்டுக்கு விளையாட போகிறாங்க அவன் ஃப்ரெண்ட்ஸு அவன் எல்லாம் சேர்ந்து. அப்படி விளையாடிட்டு இருக்கப்ப திடீர் நிறைய காற்று மழையாக வருது. சரி, இனிமேல் இங்கே விளையாட முடியாது அப்படின்ட்டு ஃபுட்பாலை ஒட்டி உதச்சி விளையாடுவாங்க இல்லையா, உதைக்கும் போது அது திடீர்னு வெடிச்சிடுது. அந்த பால் அவனுக்கு ரொம்ப ராசியான பால், அதில் நிறைய ஜெயிச்சிருக்கான். அதனால் அந்த பாலை வேஸ்ட் பண்ணாமல் அந்த பால் கிழிஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம தெச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த பாலை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்துட்டு வச்சிடுறான். அதுக்கப்புறம் வீட்டில் நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்குது. அதாவது திடீர் திடீர்னு காத்தடிக்குது, திடீர்னு கரண்ட் போகுது, திடீர் திடீர்னு யாரோ ஒரு நடமாடுற மாதிரியே ஃபீல் ஆகுது. ஆனால் யாருக்கும் அது நடமாடுறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைப்பு வருது. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு சந்தேகம் வந்துடுது. அவங்க அம்மா வந்து நைட் டைம்ல இப்படி கரண்ட் போகாது, எல்லா வீட்லேயும் கரண்ட் இருக்குது, நம்ம வீட்டில் கரண்ட் போயிடுது, யாரோ நடமாடுற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது, அதனால் இது என்னான்னு முதல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ராகவாட்ட சொன்னால் பயந்துக்குவோன்னு சொல்லி ராகவாவுக்கு அம்மா மட்டும்தான். ராகவோட அம்மா மட்டும் பையனை வெளியே அமிச்சிட்டு, இன்றைக்கி நீ வேற எங்கேயா வெளியே போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அமிச்சிட்டு, சினிமாவுக்கு அவனை அமிச்சிட்டு வீட்டை வந்து ஒரு மந்திரவாதியை கூப்பிட்டு வந்து ஆராயிறாங்க. மந்திரவாதியை கூப்பிட்டு வந்து ஆராயும் போது அங்கே இருக்குது ஒரு விஷயம் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மந்திரவாதி ஒத்துக்கிறார். ஒத்துக்கிட்டு எங்கே இருக்குங்கிறத தொலைவிட்டே இருக்கும்போது அந்த ஃபுட்பால் இருக்குது, அதை பார்க்குறாரு. அது தானாக அசையுது. அசையதை பார்த்ததும் இவர் வந்து இதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதை எடுத்து வெளியே எறிய முடியாது, அது இங்கே வந்துருச்சு, அதனால் அது போகாது, நாம் தான் அதை வெளியே எறியணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு நிறைய மந்திரம்லாம் ஓதுறாரு. அந்த அதுலேருந்து ஆத்மா வெளியே வருது, அதாவது பேயின்னு சொல்லுவோம்ல, அது வெளியே வருது. வெளியே வந்து உனக்கு என்ன ஆசை, ஏன் இங்கே வந்து இருந்துட்டு இருக்க அப்படின்னா, என்னை வந்து அநியாயமாக நான் சின்ன வயசுலேயே செத்து போயிட்டேன், எனக்கு ராகவா மாதிரி வாழணும்னு தான் ஆசை, அதனால தான் ராகவாவோட வந்துட்டேன், ராகாவை விட்டு நான் பிரிய மாட்டேன், நான் வாழணுன்ற ஆசைப்பட்ட மாதிரி வாழ்ந்தாதான் நான் இங்கேருந்து போவேன் அப்படின்னு சொல்லுது. இல்லை, உன்னை போக வைக்க முடியாது, நீ வந்து நீ இங்கே இருக்கக்கூடாது, நீ வெளி மேலோகத்தில் இருக்க வேண்டிய, நீ எதுக்கு இங்கே இருக்கன்னா என் ஆத்மா சாந்தி அடையலை, அதனால தான் இங்கே இருக்கேன், நான் ஆசைப்பட்ட மாதிரி வாழ்ந்துட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பேய் சொல்லுது. அதுக்கப்புறம் மந்திரவாதி உங்கள் பையனையும் வர சொல்லுது, உங்கள் பையனை விட்டுட்டு இது போக மாட்டேன்னு சொல்லுதுன்னா, அப்போ உங்கள் பையனோட தான் இது இருக்கும், அதனால உங்கள் பையனை வர சொன்னால் தான் அது இங்கேருந்து கிளம்பும், அது என்ன செய்யணுமோ செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு அந்த பையனை வரவழைக்கிறாங்க. வரவழைச்சதுக்கப்புறம் ராகவ வந்து நடுங்கிறான், இதனால் பேய் வந்திருக்கு, இங்கே வந்து என்னையை உட்கார வச்சுருக்காங்கன்னு. எம்மா நாளாக வல்லம்மா, நான் வெளியே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க அம்மா வந்து கத்துறாங்க. ஏன்னா பரதேசி எங்கெங்கே இருக்கிறதோ கூடாது, இங்கே விட்டுட்டு இது வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேங்குது, நீயும் இங்கே வந்துட்டு இங்கே இருக்க மாட்டேன் நான் வெளியே போகிறேன்னா, நாங்கள் இங்கே இருக்கிறதா இல்லை வீட்டை விட்டு வெளியே போகிறதா, இதை நம்ம சொந்த வீடுறா, நம்ம எங்கடா போக முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கத்துறாங்க. சரி, நான் இருக்கேன், இங்கே வந்து உட்காறேன், நீயும் கூட உட்காருன்னு சொல்லி அவங்க அம்மாவையும் கூட உட்கார வச்சுக்கிறான். அவன் தான் பயந்தவங்களையே, சரி உட்கார வச்சுக்கிறாங்க. உட்கார வச்சதுக்கு அப்புறமா அதை கூப்பிட்டு கேட்குறாங்க, உனக்கு என்ன வேணும்னா, எனக்கு நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிடணும், நிறைய சினிமா போகணும், அப்புறம் பீச்சுக்கு போகணும், அங்கே போகணும் இங்கே போகணும், எதுவுமே வாழலையா அப்படின்னு சொல்லி, பீச்சுக்கெலாம் போகணும், ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் கூட ஒரு ஆசையா அப்படின்னு சொல்லி அவங்க ராகவாவும் அந்த சாமியாரும் கேட்குறாங்க. அது கேட்டதுக்கப்புறம் சொல்லுது, நான் வந்து ரொம்ப ஏழை குடும்பத்தில் பிறந்தவேன், எனக்கு இதெல்லாம் எதுவுமே அனுபவிக்கல, என்னென்ன அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறோமோ எல்லாமே அனுபவிச்சுட்டு தான் போவேன், முதல் வந்து ராகவா உடம்புல நான் ஒரு 5 நாளைக்கு இருக்கேன், அதுக்கப்புறம் நான் வெளியே போயிடுறேன், என் ஆத்மாவும் சாந்தி அடைஞ்சு நான் வெளியே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிடுறான் அந்த பையன். அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு ராகவா உடம்புல பூந்து அப்படின்னு சொல்லி ராகவா உடம்புல பூந்ததும் மொதல் ஒரு 20 ஐஸ்கிரீம் எடுத்து வச்சு ஒப்பு 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 ஒப்புன்னு சாப்பிட்றான். சாப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மா என்னென்ன பிரியாணி கறி என்னென்னவோ செஞ்சு வச்சுருப்பாங்க, அவ்வளோவையும் அவன் ஒரே நிமிஷத்தில் சாப்பிட்றான் ராகவா. சாதாரண மனுஷனால் சாப்பிடவே முடியாது, அவ்வளோவையும் சாப்பிட்றான்.
அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் பால்கோவா செய்ய சொல்றான், எனக்கு பால்கோவா வேணும் உடனே அதை செய் அப்படிங்கிறாங்க. பால்கோவா வாங்கிட்டு வந்துறாங்க, அதையும் ஒரு கிலோ பக்கமா சாப்பிட்றான். அதை சாப்பிட்டுட்டு நான் வந்து சினிமா போறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஊர்ல இருக்க அத்தனை தேட்டர்லயும் அந்த நாலு நாளா எத்தனை சினிமா ஓடுதோ அத்தனை சினிமாவும் போய் ஜாலியா பாக்குறான். அப்புறம் மாலுக்கு போறான், நிறைய ஷாப்பிங் பண்றான், அவனுக்கு என்னென்ன ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் எடுத்து போட்டு 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 பாக்குறான் ராகவா மூலியமாவே. ராகவாவுக்கு இதெல்லாம் உள்ள நடக்கிறது தெரியாது, ஏன்னா ராகவா ஆத்மா வெளியே போயிடுச்சு, இந்த ஆத்மா உள்ள வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அஞ்சாவது நாள் பீச்சுக்கு எல்லாம் போய் சுத்திட்டு ராகவா உடம்புல இருந்து அந்த ஆத்மா வெளியே இருந்து பீச்சுக்கு வெளியே வந்து வந்ததுக்கு அப்புறமா ராகவாவோட ஆத்மா உள்ள வந்துருது. உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆத்மா வெளியே நின்றதை பார்த்தா அவன் தான் பயந்தா முடியாச்சு, ஐயோ பீச்சில் வந்து நிற்கிதே அப்படின்னு பயந்துட்டு. அதுக்கப்புறம் ஐயோ நீ தான் என் உடம்புல இருந்தேன்னா, நான் தான் தம்பி உடம்புல இருந்தேன், ரொம்ப ரொம்ப நன்றியப்பா, என்னை இவ்வளோ நாள் உடம்புக்குள்ள வச்சிருந்ததுக்கு என் ஆசையெல்லாம் நிறைவேறிச்சு, ரொம்ப ரொம்ப நன்றி உனக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆத்மா ராகவாவுக்கு நன்றி சொல்லிட்டு கடலோட ஒன்னா போய் கலந்துடுது. இதுல இருந்து என்ன தெரியுது குட்டீஸ், நாம நைட் டைம்லயோ இல்ல பகல் டைம்லயோ யார எதை பார்த்தாலும் நம்ம பயப்படாம இருந்தாதான் நம்மள எதுவுமே பிடிக்காது. அடுத்தது ஆத்மாக்களுக்கும் ஆசை உண்டு, கோபம் உண்டு, எல்லாமே உண்டு. அதனால குட்டீஸ் நாம நைட் டைம்லயும் இல்ல நமக்கு பயமா இருக்கிற டைம்லயும் நம்ம அப்பா அம்மாவோட தான் வெளியே போகணும், வெளியே வரணும். ஸோ குட்டீஸ் தமிழ் ஸ்டோரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய் குட்டீஸ், பாய். குட்டீஸ் தமிழ் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக்